ஜி மாரிமுத்து என்பவர் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனரும் நடிகரும் ஆவார். இவர் குறிப்பாக தமிழ் திரையுலகில் பணியாற்றினார். கண்ணும் கண்ணும் படத்தில் இயக்குனராக அறிமுகமான பிறகு புலிவாள் படத்தை இயக்கியதோடு நடிகராக துணை வேடங்களில் நடித்தார். மாரிமுத்து தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தின் பசுமலை கிராமத்தை சேர்ந்தவர். திரைப்பட இயக்குனராக விரும்பிய மாரிமுத்து 1990 ஆண்டு தனது வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தார். துவக்கத்தில் உணவகங்களில் பணியாளராக வேலை செய்தார். பின்னர் ராஜ்கிரணிடம் உதவி இயக்குனராக இணைந்து அவரது படங்களான அரண்மனை கிளி, எல்லாமே என் ராஜாதான் படங்களில் பணிபுரிந்தார். பாடலாசிரியர் வைரமுத்துவுடன் இலக்கியம் வழியாக அறிமுகமானார். மாரிமுத்து பின்னர் மணிரத்னம், வசந்த், சீமான், எஸ்ஜே சூர்யா உள்ளிட்ட திரைப்பட படைப்பாளிகளிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். ஜி மாரிமுத்து கண்ணும் கண்ணும் படத்தில் இயக்குனராக அறிமுகமானார். பிரசன்னா, உதயதாரா ஆகியோர் நடித்த காதல் படம் இது. இந்த படம் வணிக ரீதியாக சிறப்பான வெற்றியை ஈட்டவில்லை என்றாலும் விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றது. behindwoods.com எழுதிய விமர்சனத்தில் ஜி மாரிமுத்து கதை, திரைக்கதை, உரையாடல், இயக்கம் ஆகியவற்றுடன் அறிமுகமான படம். இதில் அண்மைய காலத்தில் மிகவும் தூய்மையான, நேர்மையான, அன்பான காதல் கதைகளில் ஒன்றை வழங்கியுள்ளார். 2010களில் இவர் நடிப்பு தொழிலில் கவனம் செலுத்தி தமிழ் படங்களில் துணை வேடங்களில் நடித்தார். மிஷ்கின் இவரை யுத்தம் செய் படத்தில் நடிகராக அறிமுகம் செய்தார். அதில் அவர் ஊழல் நிறைந்த காவல் அதிகாரியாக நடித்தார். படத்தின் வெற்றிக்கு பிறகு ஆரோகணம், நிமிர்ந்து நில், கொம்பன் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். பெரும்பாலும் காவல் அதிகாரியாகவே நடித்தார். விஷாலின் மருது படத்தில் இவரது நடிப்பானது இவரை கத்தி சண்டை படத்தில் ஒப்பந்தம் செய்ய தூண்டுதலானது. இவர் துணை நடிகராக 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அதில் முக்கியமான படங்கள் வாளி, யுத்தம் செய், நிமிர்ந்து நில், த்ரிஷா இல்லனா நயன்தாரா, மருது, திருநாள், பைரவா, எனக்கு வாய்த்த அடிமைகள், மதுர வீரன், கடைக்குட்டி சிங்கம், சிலுக்குவார்பட்டி சிங்கம், மெஹந்தி சர்க்கஸ், காட்ஃபாதர், தட்ரோம் தூக்ரோம், சர்பத், ஜெயிலர், அன்பறிவு, கார்பன், விக்ரம் போன்ற படங்களில் நடித்துள்ளார். இவர் இந்தியன் 2 படத்திலும் ஒப்பந்தமாகி நடித்திருக்கிறார்.